அநேகர் கேட்கிறாங்க, ஏங்க நீங்க பாடும் பொழுது இந்த வேதநாயகன் வேதநாயகன் பாடுறீங்களே, அவருடைய பெயர் எதுக்கு இந்த பாட்டு வரையில வரணும்? கண்டிப்பா வரணுமா? பிரியமானவர்களே, அந்நாளிலே இந்த காப்பிரைட் என்பதே கிடையாது. ஒரு ஒரு பாடலை ஏற்றுகிறார் என்று சொன்னால் அந்த பாடலுக்கு யார் ஆத்தர், கம்போசர், இது அங்கே பின்னாடியில் இருக்கிற ப்ரொசீஜர் மாதிரி அன்றைக்கு இல்லை. ஆகவே ஒரு பாடலை ஒருவர் ஏற்றும் பொழுது தன்னுடைய பெயரை அதில் கொண்டு வருவது ஒரு வழக்கமாக இருந்தது. தியாகராஜர் கூட அன்றைக்கு அவருடைய பாடல்களிலே அவருடைய பெயரை கொண்டு வருவார். வேதநாயக சாஸ்திரியார் அவர்தான் கான்டெம்பரரிஸ், அந்நாட்களிலே அதுதான் ஒரு வழக்கமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு பாடலை ஒரு மனுஷன் எழுதும் பொழுது தன்னுடைய பெயரை வைத்து அதுக்கு பேர் முத்திரை அடிவாங்க, அந்த அடிக்கு பேர் முத்திரை அடி. தன் பெயரை வைத்து எழுதும் பொழுது இந்த பாடலுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த பாடலிலே ஏதாயினும் பிழை இருந்தால், தவறு இருந்தால் இதற்கு எல்லாம் நான் தான் பொறுப்பு. இது ஒரு கையொப்பம் மாதிரி, ஒரு சிக்னேச்சர் மாதிரி. ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் பாடும் பொழுது கீர்த்தனை பாடல்களிலே அந்த அடியை எடுத்துடுறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய பெயரை வைக்கக்கூடாது என்று சொல்லி அதை அவர்கள் எடுத்து விட்டார்கள். மற்றபடி நாங்கள் பாடும் பொழுது அந்த சந்ததியார், வேதநாயக சந்ததியாராகிய நாங்கள் அவருடைய பாடல்களை பாடும் பொழுது அந்த அவருடைய பெயர், அதாவது அந்த முத்திரை அடியை நாங்கள் சேர்த்து பாடுகிறது ஒரு வழக்கமாய் இருக்கிறது. சில பாடல்களிலே வேதநாயகன் பாட்டுக்கு சோபரம், வேதநாயகன் பாட்டனுக்கு வேதநாயக பாட்டனை கும்பிடுகிறேன், இப்படி எல்லாம் வரோங்க. வேதநாயக பாட்டனை சில என்ன யோசிக்கிறாங்க, வேதநாயகனுடைய தாத்தாவுக்கு கும்பிடுங்கிறாங்க. இல்ல, வேதநாயக பாட்டன் என்று சொல்லும் பொழுது அந்த பாட்டுக்கு உரியவனாகிய கடவுள், வேதநாயக பாட்டனை, அந்த பாட்டுக்கு உரியவனாகிய கடவுளை நான் கும்பிடுகிறேன். சரி, இதை சொல்லிட்டு போனா இதுக்கு முன்னாடி நான் வேணும் பேசுறதுக்கு. ஆகவே இந்நாளின் செய்தி நான் பேச